வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அதிசய மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகைனால் நம்ம சாப்பிட்றது கிடையாது, இல்லை மேலே பூச்சாவும் பூசுறது கிடையாது. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, விளக்கு திரிவிக்கு பதிலாக யூஸ் பண்ணி நம்ம இதை எரிக்க போகிறோம். இந்த மாதிரி எரிக்கிறதுனால என்ன ஆகுனா, நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது தீய எண்ணங்கள், பேட் வைப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி இது இருந்தால் கூட அதெல்லாம் விளக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை தான் வந்து நம்ம விளக்குக்கு திரியாக பயன்படுத்த போகிறோம். இது எண்ணெயில் போட்டு இந்த விளக்கை வச்சு எரிய வச்சோம் அப்படின்னா இது நல்லா எரியும். இந்த இலைக்கு பேர் வந்து பேய் மிரட்டி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருவண்ணாமலை மலை சுற்றுற வழியில் பார்த்தீங்கன்னா, நிறையா சாமியாருங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 10 இலை வச்சுக்கிட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், மலை சுற்ற போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்துருக்கலாம். ரோட்டு ஓரமே தான் இருக்குது, இது கிடச்சிருக்கு. நான் திருவண்ணாமலை சைடில் நான் நிறையா பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே வந்து இப்போ தான் நான் பார்த்தேன் இதை. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நம்ம போடுறோம். நாங்கள் இதை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது விளக்கில் எரியுதான்றதை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் இலையை எடுத்துப்போம், இலையை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறையா இருக்குது, அதனோட விதை இப்படி தான் இருக்கும். விதை பூ, இது வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. நல்லா தான் இருக்குது, ஸ்மெல்லு நல்லா இருக்குது, எதுவும் அந்த ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் வரல, நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை போய் எரி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் இதனோட நன்மைகள், இது ஏன் எரித்தா என்ன ஆகும், இதனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் உங்களுக்கு எரிய வைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பேய் மிரட்டி இலையை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இலையை என்ன பண்ண போகிறோம், திரியாக மாறி மாற்றி இந்த விளக்கில் ஊற்றி அது போகிறோம். விளக்கில் வந்து ஆல்ரெடி நான் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த இலையை திரி மாதிரி நம்ம சுருட்டிக்குவோம். ஓகே, விளக்கு நல்லா எரியுது, நம்ம திரியில் எரியற மாதிரி நல்லா எரியுது. இது வந்து நம்ம தினந்தோறும் ஏற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை தினங்கள் அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ஏற்றணும். தினமும் ஏற்றுறதுக்கு வந்து தாமரை திரிச்சல்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, அதுதான் வந்து நீங்கள் தினமும் ஏற்றணும். இதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்றலாம், இல்லைன்னா அமாவாசை தினங்களில் நீங்கள் ஏற்றலாம். இதை ஏற்றுனீங்கன்னா இதனோடய பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த இலையை வச்சு நம்ம ஏற்றும் போது இதுலேருந்து வர வந்த ஒரு விதமான வாசனை வந்து தீய சக்திகளை நம்ம வீட்டுக்கு விடாது, விஷ ஜந்துக்களையும் நம்ம வீட்டில் அண்ட விடாது. எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சி நேர்மறையான எண்ணங்கள் நம்ம வீட்டில் வளர ஆரம்பிக்கும். லட்சுமி கடாட்சம் வரும்ன்றது சொல்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இதில் வந்து அந்த வாசனை ஒரு நல்ல ஒரு வாசனையாக வருது. அப்புறம் இந்த இலையை நல்லா காய வச்சு இதை பொடி செஞ்சு சாம்பிராணி கூட யூஸ் பண்ணி நம்ம சாம்பிராணியாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பிராணி போடும்போது இந்த இலக்கில் வர அதே சக்தி நம்மளுக்கு சாம்பிராணிலையும் கிடைக்குது. உங்களுக்கு இலை கிடைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சுருட்டி, இந்த மாதிரி நல்லா சுருட்டி பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் இது காய்ஞ்சிரும், இது காய்ஞ்சோடனே காய்ஞ்ச வச்ச பிறகு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.